ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் செல்வா ப்ரம் அடாப்ட் ஃபோர்ஸ் ஒன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 3rd உடைய கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் பார்க்க போகிறோம், ப்ளஸ் லைவ் கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்கள் லைவில் இருக்கவங்களுக்கு வீடியோ ப்ளஸ் ஆடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் கிளியராக சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ ப்ளஸ் ஆடியோ உங்களுக்கு எல்லாரும் கிளியராக இருக்காப்பா, கிளியராக இருக்குனா காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் லைவில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ இன்றைக்கான பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் உள்ளே போயிடலாம். ஸோ மனதில் உறுதி வேண்டும். எதாக இருந்தாலும் மனசில் உறுதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ குட் டே அண்ட் எ பேட் டே இஸ் யுவர் ஆட்டிடியூட். நம்மளோட ஆட்டிடியூடை பொறுத்தா இது நல்ல நாளா இல்லை கெட்ட நாளா அப்படின்றத பொறுத்து நம்மளோட இதே இருக்குது. ஸோ நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் நீ நல்ல நாளாக கெட்ட நாளாக அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு நாளும் பிறக்கையில் நல்ல நாளாக தான் பிறக்குது, அதை நல்ல நாளாக நம்ம உபயோகப்படுத்திட்டால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆடியோ மட்டும் லோவாக இருக்குதா? ஆடியோ ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன்ப்பா. உங்களோட லேப்டாப்பில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், நான் ஆடியோ ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கிறேன். சனிருத் சார் குட் மார்னிங், ரிஸ்வன் மெக் சார் குட் மார்னிங், எனி அதர் பர்சன்ஸ் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களா, லைவில் இருந்தீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. சாய் குமார், சாய் கார்த்திக், ஜனனிகுமார், வெங்கடேஷ், ஜோ புகழ், மதிவதனி, பிரியா சுகுமாரன், யாருமே வரலையே. சரி ஓகே, அவங்கெல்லாம் வரட்டும், நம்ம அது வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம், நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸை வந்து ஒரு ரிவிஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? கோவிந்தசாமி சவுண்ட் லோ, லோவாக இருக்குன்றீங்களா? ஓகே சார், செக் ஓகே. 100% இருக்குது, பட் இருந்தாலும் லைவ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க சவுண்டு. ஓகேப்பா, சவுண்ட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ நேற்று நம்ம என்னென்ன பார்த்தோம் அதோட விட ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். ஸோ நியூ பேண்டமிக் பொட்டென்ஷியல் வைரஸ் கேண்டிடேட் ஹாஸ் பீன் டிடெக்டட் இன் சைனா. அதோட வைரஸோட பார்த்தா G4, அதாவது லைக் ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் மாதிரி ஒரு வைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், எந்த கண்டிடேட் சைனாலேருந்து. அது மாதிரி கோமெண்ட் ஹாஸ் டெக்லோட் விச் ஸ்டேட் அஸ் டிஸ்டர்ப்டு ஏரியா ஃபார் அனதர் 6 மந்த். அதாவது டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொல்லிட்டு ஆஸ்பா ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், அதாவது நாகா பிளான்ட் நாகா ஃப்ரண்ட் வாரியன் சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டிஸ்டர்ப்டு அதாவது வயலன்ஸ் நிறைய அக்கர் ஆகிறதுனால அந்த ஏரியா வந்து டிஸ்டர்ப்டு ஏரியாவாக மாற்றிருக்காங்க. எந்த ஸ்டேட்டும் நாகலாந்து. ஓகேங்களா? ஓகேப்பா, ஓகேப்பா, என்னோடய சவுண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ அவினாஷ் பாண்டியன் சார் குட் மார்னிங். ஓகேங்களா? ஸோ ரிஸ்வன் மெக் சார் குட் மார்னிங், ஸ்ரீராம் சார் குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வா, ஸ்கில் கனெக்ட் ஃபோரம் டு கனெக்ட் ஜாப் சீக்கர் அண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது வேலைவாய்ப்புகள் தேடுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ப்ரைவேட் எம்ப்ளாயீஸாக இருக்கவங்களும் சரி, ஸோ அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகளை வந்து கூட்டி கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கில் கனெக்ட் ஃபோரம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா கர்நாடகா அப்படின்றதையும் பார்த்தோம். அதுமாதிரி குட்னி ஜொகன்னசன் வந்து ஐஸ்லாந்தோடைய பிரசிடென்ட் வந்து செகண்ட் டைம் எலெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம். ஸோ ஐஸ் அதிகமாக வச்சிருக்கனால வேறு பிரசிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்றத கூட பார்த்தோம். ஓகேங்களா? ஓகேப்பா, ஓகேப்பா, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கூட்டிடுறேன்ப்பா. நெக்ஸ்ட், உதயம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் July 1, 2020, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்காகவும் அதோட பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணுன்றக்காண்டி லாக்டவுன் பீரியடில் வந்து உதயம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரினா MSME மினிஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணாங்க. அதேமாதிரி பாப் ஸ்டார், அதாவது பாப் பாடகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி வந்து பார்த்தோன்னா பே 2020 ஹியூமானிட்டேரியன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது பாப் ஸ்டார் பியான்சி, அதாவது மிச்சேல் ஒபாமா அவங்ககிட்ட இருந்து இந்த அவார்டு வந்து வாங்கினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். 600 MW கொலஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். அது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் அந்த பூட்டான் கண்ட்ரியோட தாண்டி தோர்ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ 600 MW கொலஞ்சு ஜாயின் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அண்டர் த 69A அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்
2009 பிரகாரம் சைனீஸ் ஆப் வந்து 59 ஆப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பேன் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி எம்எஸ்எம்இ தொழிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக அஸ்ஸாமில் வந்து பார்த்தோன்னா 2020 அஸ்ஸாமில் வந்து 2020 வந்து ஆர்டினன்ஸ் ஆக்ட் எம்எஸ்எம்இ ஆர்டினன்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜெர்மனியோட ஃபுட்பால் பிளேயர் பார்த்தோன்னா மரியோ கோமஸ் ஜெர்மனியோட ஃபுட்பால் பிளேயர் வந்து மரியோ கோமஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஜெர்மனியோட ஃபுட்பால் பிளேயர் வந்து மரியோ கோமஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் இன்னும் கம்மியாக இருக்காப்பா. ஸ்ரீராமன் சார் குட் மார்னிங், சாய் கார்த்திக் சார் குட் மார்னிங், கிருஷ்ணகுமார் சார் குட் மார்னிங். வாய்ஸ் இன்னும் லோவாக இருக்கா? என்னோடய லேப்டாப்பில் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்குறேன்ப்பா, பட் இருந்தாலும் ஏன் இப்படி வருதுன்னு தெரியலையே. ஓகே செக் பண்ணிடலாம். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் என்னோடய லேப்டாப்பில் சவுண்டு. ஓகேங்கப்பா. நெக்ஸ்ட்டுப்பா, திரிபுரா அதாவது COVID-19 திரிபுரா கவர்மெண்ட் வந்து எக்து கேலோ எக்து பார்த்தோ அதாவது லிட்டில் ஸ்கூல் அதாவது பிரைமரி ஸ்கூல் போய்கிட்டு இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த COVID-19 கிரைசஸ்க்காக. அந்த ஸ்கீமோட பார்த்தோன்னா எக்து கேலோ எக்து பார்த்தோ அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா திரிபுராவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திரிபுரா ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து இப்போ பார்த்தோன்னா ப்ரெசென்ட் டைம்னா 1 லாக் கிட்ட, நேற்று மட்டும் 4000 பேருக்கு புதுசாக கொரோனா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 லாக் கிட்ட வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம், அங்கே போகிறாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் சென்னையில் இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் சென்னையில் இருந்தாலும் சரி, எந்தெந்த ஏரியாவில் கொரோனா வைரஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா சேஃபாக இருங்க, வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். நெக்ஸ்ட்டுப்பா, நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்தேன். விச் ஆர் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி ஆஸ் இன்ட்ரடியூஸ் த கம்யூனிஸ்ட் ப்ளஸ் ஸ்டார்ட் அப் ஸ்கீம். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனிகள்லாம் முடக்கிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து திருப்பி வந்து ஓகேங்களா திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை இன்னோவேஷன் அது அப்புறம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றக்காண்டி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் ப்ளஸ் ஸ்டார்ட் அப் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ யாரா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னா நிர்மலா சீதாராமன். ஸோ இதுக்கான பார்த்தோம் அப்படின்னா அனிருத் வந்து வித் ட்ரிக்கோடு கொடுத்துருந்தார், அருமையாகவே கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் எஸ்பெஷலி எல்எல்பி அதாவது நிர்மலா சீதாராமன் அப்படின்றது கொடுத்தாரு. இதுக்கான ட்ரிக் கொடுத்தா வாஷிங் பவுடர் நிர்மா இஸ் நவ கார்பரேட் கம்பெனி, வாஷிங் பவுடர் நிர்மா இஸ் நவ கார்பரேட் கம்பெனி. ஸோ கார்பரேட் கம்பெனி நிர்மான்றது நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் அருமையான ட்ரிக் வச்சு கொடுத்துருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் அனிருத் சார். ஸோ அதே மாதிரி சவுந்தரராஜன் சாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஸ்பெஷல் ஸ்டார்ட் அப் ஸ்கீம் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ஸோ எலக்ட்ரட் ஃப்ரம் கர்நாடகா ராஜ்யசபா. சூப்பர் பை, எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தனபாக்கியா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு பேரும் பார்த்தா அடா 2% தமிழ் சேனலோட அச்சீவர்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ யூ கைஸ் எல்லோரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ராஜேஷ் ராஜா சார் குட் மார்னிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க யாராக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்கப்பா. நெக்ஸ்ட்டுப்பா, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் என்ன அப்படின்னா கிரிராஜ் சிங், கிரிராஜ் சிங்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் அண்ட் டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் மினிஸ்டர்னு சொல்லலாம். கிரிராஜ் சிங் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் அண்ட் டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் மினிஸ்டர். இவர் வந்து மத்தியச சம்பதா அதாவது மத்தியச சம்பதா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதான் மந்திரி மத்தியச சம்பதா யோஜனான ஒரு யோஜனை, அதாவது 2019 அக்டோபர் டு நவம்பர் அதை அதில் லான்ச் பண்ணாங்க. அதாவது ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஃபிஷரிஸ் ப்ரொடெக்ஷன் வந்து அதிகம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. 2019 டிசம்பர் எண்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி மத்தியச சம்பதா யோஜனா. அந்த யோஜனாவில் ஃபர்ஸ்ட் எடிஷன் நியூஸ் லெட்டர் மத்தியச சம்பதா ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் பப்ளிஷ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் பிரதான் மந்திரி மத்தியச சம்பதா யோஜனா. இதுக்கான ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ் வந்து ஸோ இவரோட ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் கை எப்படி இந்த ஸ்கீம் வந்து ஆப்ரேட் பண்ண சொல்லக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இஷ்யூ பண்ணால் கிரிராஜ் சிங் அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் அண்ட் டைரிங் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா
மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், அதாவது இணையமைச்சர், அனிமல் ஹஸ்பண்டரியோட இணையமைச்சர் அப்படின்னு பார்த்தா சஞ்சீவ் குமார் பல்யாண். சஞ்சீவ் குமார் பல்யாண் தான் அதோட மினிஸ்ட்ரி ஆஃப் இணையமைச்சராக வந்திருக்காங்க, அனிமல் ஹஸ்பண்டரிஸ் அண்ட் டைரிங் மினிஸ்டராக. ஓகேங்களா? வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கா? மை காட். ஸோ உங்களோட லேப்டாப்பில் சிஸ்டத்தில் கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கப்பா. என்னோட நான் ஃபுல் சவுண்ட் வச்சுட்டேன். எஸ் பார்மஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் எவரட்டன் வீக்ஸ் பாஸ் த வே. ஓகேப்பா ஓகேப்பா. எவரட்டன் வீக் பாஸ் பண்ணி வீக்காக இருந்தனால பாஸ் வீக்காக வீக்காக இருந்தனால பாஸ் ஆகிட்டார் அப்படின்னு இறந்து போயிட்டார்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எவரட்டன். நெக்ஸ்ட் பா. பாக் பாகிஸ்தான் ஆர்மி அப்பாயின்ஸ் நைஜர் நைகர் ஜோகர். நைகர் ஜோகர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லெப்டினன்ட் ஜெனரலாக வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எஸ் கிரி. கிரிராஜ் வந்து மவுண்டைன். மவுண்டெயினில் தான் எல்லா அனிமல்ஸும் இருக்கும். ஸோ கிரீனா மவுண்டைன். ஸோ எல்லா மவுண்டெயினில் தான் அனிமல் இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி குழு. ஸோ கிரிராஜ் சிங் சார் அனிமல் ஹஸ்பண்டரிஸ் அண்ட் டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் மினிஸ்டர். ஸோ அருமையான குழு வந்து கொடுத்துருக்கிறாரு. பாகிஸ்தான் ஆர்மி பார்த்தா மேஜர் ஜென்ரல் நைகர் ஜோகர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லெப்டினன்ட் ஜென்ரலாக வந்து அப்பாயின் இருக்காங்க. ஸோ சி இஸ் த ஃபஸ்ட் ஃபீமேல் ஆஃபீஸர் டு ப்ரொமோட்டட் லெப்டினன்ட் ஜென்ரல். ஓகே, ஃபஸ்ட் ஃபீமேல் வந்து லெப்டினன்ட் ஜென்ரலாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா இந்த நைஸாக நல்ல நல்லா வந்து ஜோக் அடிப்பாங்க. ஓகேங்களா? நைஸாக ஜோக் அடிக்கிறதுனால இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா லெப்டினன்ட் ஜென்ரல் ஆயிருமா அப்படின்னு போட்டுட்டாங்க. ஓகேங்களா? நல்லா ஜோக் அடிக்கிறதுனால. ஓகேப்பா ஓகேப்பா. வாய்ஸ் லோ. நான் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் வாய்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கா வாய்ஸ் எல்லாருக்கும்? ஓகேப்பா. ஸோ நல்லா ஜோக் அடிக்கிற பொண்ணாக இருந்ததுனால நைஸாக ஜோக் அடிக்கிற பொண்ணாக இருந்தனால இந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஃபீமேல் லெஃப்டினன்ட் ஜென்ரலாக வந்து பாகிஸ்தானுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அவரோட பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர்னா தான் இம்ரான் கான் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆரிஃப் ஆல்வி வந்து பாகிஸ்தானோட பிரசன்ட் பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோட கேபிட்டலில் பார்த்தோம்னா இஸ்லாமாபாத் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பா. எஸ் ஆணுக்கு நிகர் பெண்ணையும் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஆணுக்கு நிகர் பெண்ணையும் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே சூப்பர். எக்ஸ்ட்ராடினரி. வாய்ஸ் ரொம்ப லோவா? ஓ மை காட். ஓகே, இப்போ இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்கள். கேரளா அனௌன்ஸ் ஃபஸ்ட் ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஊர்லேருந்து பார்த்தோன்னா இந்த லாக்டவுன்னால வந்து அவங்களோட ஊருக்கு சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அந்த இப்படி ரிட்டர்ன் ஆனவங்களை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஜாப் க்ரியேட் பண்ணி கிடைக்கணும் அப்படின்னு அவங்க அவங்களோட ஜாப்பில் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் திருப்பி அவங்களுக்கு ஜாப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டுருக்காண்டி ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவோட பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன், கவர்னர் ஆரிப் முகமது கான், ஸோ கேபிட்டல் திருவனந்தபுரம். ஸோ ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட் ரிட்டர்ன் மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு வந்து ஜாப் க்ரியேட் பண்ணி கொடுக்கணுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ் ட்ரீமோட ஃபாரின் போயிட்டு வேலை இல்லாமல் திரும்பி வந்தவங்களுக்கு ட்ரீமாக நல்ல ட்ரீமில் ஒரு ஜாப் கிடைக்கணுன்றக்காண்டி கேரளாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரீமோட ஃபாரின் போயிட்டு வேலை இல்லாமல் திரும்பி வந்தவங்களோட ட்ரீமை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட். சூப்பர். எக்ஸ்ட்ராடினரி. நெக்ஸ்ட் பாம்.
சஞ்சய் திவாரி அப்பாயின்ட் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சஞ்சய் திவாரி அப்பாயின்ட் அஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் வந்து டைரக்டர் ஜெனரலாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினட் ஹேஸ் அப்ரூவ்ட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஸர் சஞ்சய் திவாரி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு இஸ் த ப்ரெசன்ட் சாரி இவர் வந்து ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தோன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் அங்கே வந்து ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் ப்ரொஃபஸர் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பா சஞ்சய் திவாரி எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சஞ்சய் ராமசாமி அதாவது நமக்கு எல்லாருமே தெரியும் சூர்யா படத்தில் சஞ்சய் சூர்யா வந்து சஞ்சய் ராமசாமி இருப்பார் இல்லையா. ஸோ சஞ்சய் ராமசாமி வந்தால் எப்படி இருக்கும், மாஸாக இருக்கும் இல்லையா. ஸோ சூர்யா வந்து சஞ்சய் வந்தாலும் எப்படி இருக்கும், மாஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு சஞ்சய் திவாரி வந்து டைரக்டர் ஜெனரலாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மாஸாக இருக்கிறதுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு சஞ்சய் திவாரி வந்து சஞ்சய் திவாரி என்ன பண்ணியிருக்காங்க, டைரக்டர் ஜெனரலாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இன்னும் அப்படி தான் இருக்கா. நெக்ஸ்ட் பா ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா. ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா பிகம்ஸ் அ நியூ சேர்மன் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ். ஸ்ரீகாந்த் மாதவியை வைத்தியம் நியூ சேர்மன் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா சஞ்சீவ் சிங் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து காய்ஸ் என்னோட சைடு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நான் வாய்ஸ் லெவல் வந்து சவுண்டாக தான் பேசுகிறேன். அதே மாதிரி லேப்டாப்லேயே ஃபுல் சவுண்ட் வச்சுட்டேன். பட் உங்களோட ரிசீவ் பண்ணுற சைடு எதுவும் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ஸோ அப்படி இருந்தாலும் நான் செக் பண்ணுறேன்ப்பா. நெக்ஸ்ட்ப்பா ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா டுக் சார்ஜஸ் நியூ சேர்மன் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ப்ரியர் டு திஸ் ஹி வாஸ் டைரக்டர் ஆஃப் த இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட போர்டில் இருந்தார். ஸோ சின்ஸ் அக்டோபர் 2019 வரைக்கும். ஸோ ஹீ வில் ரீப்ளேஸ் சஞ்சீவ் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நியூ சேர்மன் வந்திருக்காரு. ஸோ சிறப்பாக இந்தியன் ஆயில் வந்து வித்திருப்பார் ஸ்ரீகாந்த் வந்து சிறப்பாக இந்தியன் ஆயில் வந்து வித்திருக்கிறாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் சேர்மனாக போட்டாங்க ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் சிறப்பாக இந்தியன் ஆயில் வந்து வித்திருக்கிறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுன்னா இந்தியன் ஆயில் வந்து சிறப்பாக வைத்தனால இவர் வந்து சேர்மனாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்ப்பா ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ண 1959 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்ப்பா சசங் மனோகர். ஆயில் நிறைய சாப்பிட்டா ப்ராப்ளம் ஆகி வைத்தியர் டாக்டர் தான் சூப்பர் பா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை சிறப்பு ஆயில் வித்தாலும் அப்போ வச்சுங்க. ஸ்ரீன்றது சிறப்பு அப்படின்றது கூட அப்போ வச்சுங்க. நெக்ஸ்ட்ப்பா சசங் மனோகர் குவேட்ஸ் ஐசிசி சேர்மனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சசங் மனோகர் வந்து ஐசிசி சேர்மன் அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலேருந்து இவர் என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. அவர் அந்த போஸ்டிங்லேருந்து கீழே தள்ளிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கு பதிலாக இப்போ இன்ட்ரீமாக ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. அவர்னா இம்ரான் கவாஜா. இம்ரான் கவாஜா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா சசங் மனோகர் வந்து. ஓகேங்களா. சசங் மனோகர் பதிலாக இப்போ இன்ட்ரீம் வந்து இம்ரான் கவாஜா வந்து போட்டிருக்காங்க. ஸோ சசங் மனோகர் வந்து சேர்மன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து யாருன்னா மனு சவானி தான் இருக்காங்க. ஸோ ஐசிசி கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா துபாய் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஓகேங்களா. மனோகரை மனுஷ இல்லைன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இம்ரான் கானா வந்திருக்காங்க. ஓகேங்களா. மனோகரை சசங் மனோகரை மனுஷன் இல்லை நீ போயிட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக மனு அதுக்கு பதிலாக வந்து இம்ரான் கான் இம்ரான் வந்திருக்காரு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்ப்பா இந்தியா அப்பாயின்ஸ் இந்திராமணி. ஓகேங்களா. இந்திராமணி பாண்டே நியூ என்வை டு யுனைடெட் நேஷன் பாடிஸ். இந்திராமணி அதாவது இந்தியா வந்து இந்திராமணி அப்பாண்டே வந்து நியூ என்வாய் வந்து யுனைடெட் நேஷன் பாடிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஹீ வில் ரெப்ரசன்டேட் இந்தியா மோர் தன் 25 இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் டு மோர் தன் 25 இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் வந்து இவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கொடுப்பார். ஸோ கிட்டத்தட்ட யுனைடெட் நேஷன் ஜெனிவா அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாருக்குமே எல்லா எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் வந்து இவர் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பார். ஸோ இந்திரா மணி பாண்டே. ஓகேங்களா. ஸோ பெல் அடித்தா எல்லாருமே வந்து என்ன வருவாங்க, இந்திரா மணினா என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னால் பெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ பெல் அடித்தா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மொத்தமாக போவாங்களா. ஸோ அதே மாதிரி
இந்திரா மணி பாண்டே என்ன பண்ணியிருக்காரு, அதாவது மணின்றதுனால இந்திரா மணி, ஸோ யுனைடெட் நேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ என்வை டு யுனைடெட் நேஷன் பாடிஸ். ஸோ இவர் வந்து பெல் அடிக்கிறதுனால எல்லா ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் மொத்தமாக கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தோனிய சேர்மனாக போடுங்க, சூப்பர்ப்பா. ஸோ இந்திரா மணி பாண்டே இஸ் அ யுனைடெட் நேஷனுடைய பாடிஸ்க்கு என்வாயை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 ஆர்கனைசேஷனுக்கு இவர் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டுப்பா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தோம்னா இ கிசான் தன் அப்படின்ற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மருக்காக இ கிசான் தன் அப்படின்ற ஆப், கிசான்னாவே அக்ரிகல்ச்சர் தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் லான்ச் இ கிசான் தன் ஆப் ஃபார் ஃபார்மர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா த்ரூ தியர் மொபைல் ஃபோன்ஸ். தி ஃபார்மர்ஸ் வில் பி ஏபிள் டு அக்சஸ் த சர்வீஸ் போத் பேங்கிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ பேங்கிங்லேயும் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் சர்வீஸையும் இந்த ஆப் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ கிசான் தன் ஸோ தான தர்மங்கள் எல்லாமே இ கிசான் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எஸ், மணி அடித்தா யுனைட்டடாக சாப்பாடாக போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதான் சொல்கிறேன், மணி அடித்தா எல்லோரும் கூட்டிடுவாங்க தான், அதனால தான் நான் சொன்னேன். மணி அடித்தா எல்லோரும் சாப்பிட போயிடுவாங்க, அது மணி அடித்தா எல்லோரும் யுனைட் ஆகிடுவாங்க. ஸோ யார் அப்படின்னா மணி பாண்டே, அவரோட பேர் என்னென்னா மணி பாண்டே, சாரி இந்திரா மணி பாண்டே. நெக்ஸ்ட்டுப்பா, ஐஐடி காந்தி நகர் பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபீஸ் டூல் வந்து COVID-19 வந்து கண்டுபிடிக்கிறக்காண்டி, யாருக்கெல்லாம் கொரோனா வைரஸ் இருக்குது இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறக்காண்டி எக்ஸ்ரே இமேஜஸ் பேஸ் பண்ணி ஐஐடி காந்தி நகர் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தினா டூல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபேஸ் டீப் லேர்னிங் டூல். அந்த டூல் என்ன பண்ணால் எக்ஸ்ரே இமேஜஸ் பேஸ் பண்ணி கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஐஐடினா ஐஐடி காந்திநகர், ஐஐடி காந்திநகர் எங்கன்னா குஜராத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதே இது இந்த ஐஐடி காந்திநகர் பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து ப்ராஜெக்ட் ஈசாக் அப்படின்றது வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட வந்து இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் பீரியடில் வந்து ப்ராஜெக்டை பற்றி, கொரோனா வைரஸ்க்கான ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர்னா ப்ராஜெக்ட் ஈசாக். நெக்ஸ்ட்டுப்பா, ரவீந்திர ஜடேஜா நேம்ட் இட்ஸ் அ மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக வந்து அப்பாயின் சொல்லியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா இஸ் த நேம்டு இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் பை விஸ்டன் அப்படின்றதுக்கான அவர் ஆர்கனைசேஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஹரிபிரசாத் சார் குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ரவீந்திர ஜடேஜா இருக்கிறதுனால மோஸ்ட் பிளேயரை வந்து சொல்லியிருக்கேன். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் மெய்ட் டிஃபார்ட் இன் 2000. இவர் ஸ்டார்டிங் 2009 வந்தான்னு சொல்கிறாங்க. இ ரெப்ரசன்ட் இந்தியா வந்து 49 டெஸ்ட் மேஜஸ், 165 ஓடிஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட், அதுமாதிரி 49 T20 மேச்சஸில் அவர் விளையாடிருக்காரு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா தான் இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்கப்பா. ஓவரால் டாப் வந்து முத்தையா முரளிதரன். ஓகே ஓகே, திங்கர் அண்ட் நமஸ்தே ட்ரம்ப். எஸ் திங்கர், எஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் இன் அவர் கண்ட்ரி இலிட்ரேட் த பட் ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இ கிசான் ஆப், ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ். ஸோ ஆல்தோ இ கிசான் ஆப், ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வி கேன் யூஸ் லாக்டவுன் பீரியட் இ கிசான் ஆப். ஸோ ஃபார்மர்ஸ் தே கேன் நாட் கோ தேர் டைரக்ட் பிளேசஸ் ஃபார்மர்ஸ், அவங்களால டைரெக்டாக போய் விசிட் பண்ண முடியலாட்டாலும் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அந்த இ கிசான் ஆப் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்து இ கிசான் ஆப். ஸோ அவங்களுக்கு ஃபார்மருக்கு வந்து அவங்களுக்கு இலிட்ரேட்டாக இருந்தாலும் ஸோ அஸ் அ பேங்க் நீட் டு கிவ் த சம் ட்ரைனிங் டு தி தோஸ் பீப்புள்ஸ் ஆர் இலிட்ரேட். அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் சுட் பி கிவன் பிலாங்ஸ் டு தி திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிலாங்ஸ் டு தி பேங்க் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி இது முத்தையா முரளிதரன் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் கேட்டகரியில் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்டன் இஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர். எஸ் விஸ்டன் அப்படின்னு சொல்கிறது இங்கிலாந்தோட கிரிக்கெட்டோடைய ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க விஸ்டன் அப்படின்னு சொல்கிறது. அவங்க சொல்லித மோஸ்ட் வேலியபிள் பிளேயராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ரவீந்தர் ஜடேஜா. நெக்ஸ்ட்டுப்பா, இன்றைக்கான கிஸ்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டுப்பா, விச் அமங் த ஃபாலோயிங் சவுத் ஆசியன் நேஷன், விச் அமங் த சவுத் ஆசியன் நேஷன், விச் அமங் த ஃபாலோயிங் சவுத் ஆசியன் இஸ்
நேஷன்ஸ் ஆஸ் பிளேயர்ஸ் இட்ஸ் பீட் ஃபார் தி 2027 ஆசியன் கப். அதாவது ஆசியன் கப் ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்குல்ல, 2027 ஆசியன் கப் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து அதில் வந்து நம்ம இந்தியா ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. இந்தியாவோட சேர்ந்து நாலு கம்பெனி நாலு கண்ட்ரியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2027 ஆசியன் கப் ஓகேங்களா. ஸோ எந்த கண்ட்ரி அந்த ஏலத்தில் கலந்துருக்குன்னா ஆசிய நேஷன் ஹேஸ் பிளேஸ் இட்ஸ் பீட் ஃபார் தி 27 ஆசியன் கப் எந்த கண்ணா இந்தியா தான். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் 2023ல் ஸோ என்ன நடக்குன்னா மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப், 2023 மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்க போகுது. அதே மாதிரி ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பும் இந்தியாவில் நடக்க போகுது. 2022ல் சவுத் ஆசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கப்பும் கூட நடக்க போகுது, ஃபுட்பால் கப்பு. அதுக்கப்புறம் அண்டர் 17 ஃபிஃபா வேர்ல்டு கப், அண்டர் 17 ஃபிஃபா உமன் வேர்ல்டு கப் கூட எங்கே நடக்க போகுது அப்படி பார்த்தா அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. நேற்று பார்த்தோம் பாகிஸ்தான் வந்து பார்த்தோன்னா டெமோக்ராட்டிக் கிரிக்கெட் கப்பில் வந்து இந்தியா வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானை வந்து பீட் பண்ணிட்டாங்க, பீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நேபாள் பார்த்தோம்னா ஐசிசி கிரிக்கெட் கவுன்சில் வந்து பார்த்தோன்னா நியூவா வந்து மெம்பராக கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. நேபாள் வந்து ஐசிசி கிரிக்கெட் கவுன்சில் வந்து பார்த்தோம்னா ஒரு மெம்பராக கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சைனா வந்து பார்க்கும்போதுனா 2022ல் வந்து சைனாவில் வந்து பீஜிங்கில் விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸும், அதே மாதிரி கொசங்கு அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தோம்னா ஆசியன் கேம்ஸும் 2022ல் சைனாவில் நடக்க போது. மலேசியாவில் வந்து அஸ்லான்சா ஹாக்கி கப் நடக்க வேண்டியதாக இருந்தது, பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்பன் பண்ணிட்டாங்க அந்த கொரோனா வைரஸ்னால. அதே மாதிரி மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து முகிதீன் யாசின் வந்து நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின் மலேசியோட நியூ பிரைம் மினிஸ்டர்னா முகிதீன் யாசின் வந்து நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மலேசியா வந்து அதாவது வேர்ல்டு புக் கேபிட்டல் ஃபேர் வந்து மலேசியாவில் தான் நடக்க இருந்தது ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து இந்த ஏலத்தில் கலந்துருக்கான்னு சொல்கிறாங்க. 2027 ஆசியன் கப்ஸ் இந்தியாஸ் பிளேஸ் இட் ஃபிட் ஃபார் கோச்சிங் நெட்ஸ் ஃபார் 2027 ஆசியன் கப். இந்தியா பிகம் த காம்படிட்டிங் வித் ஃபோர் அதர் நேஷன் பார்த்தோம்னா ஆசியன் ஃபுட்பால் காம்படிஷன், அது ஆசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஆசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட உமன்ஸ் பார்த்தோம்னா 2022 நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. அதில் இப்போ 2027லையும் நம்ம இந்தியா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏலம் நடத்திருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்தியா வந்து கலந்துருக்காங்க. த ஃபோர் அதர் ஃபைடஸ் ஆர்னா ஆசியன் பிரீமியர் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து ஈரான், உஸ்பெஸ்கிஸ்தான், கத்தார் அண்ட் சவுதி அரேபியா. ஈரான், உஸ்பெஸ்கிஸ்தான், கத்தார் அண்ட் சவுதி அரேபியா வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபிஃபாவோட உமன் இப்போ நேற்று பார்த்தோம் ஃபிஃபாவோட 2023 ஃபிஃபா உமன்ஸ் வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுதுன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நடக்கும். ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்து வந்து நடக்க போகுது. யூ கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா, ஏன் எல்லோரும் இன்றைக்கி கம்மியாக இருக்காங்க ரொம்ப. எனி ப்ராப்ளம்ஸ் நவ்? நெக்ஸ்ட் பா, நேம் த கண்ட்ரி பார்ட்டிசிபேட்டட் பாசக்ஸ் நாவல் எக்ஸசைஸ் அட் மலாக்கா ஸ்ட்ரைட் இந்தியா வித் இந்தியா டு ப்ரமோட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனில் மலாக்கா ஸ்ட்ரைட் லைன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாசக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் எக்ஸசைஸ் வந்து பாசக்ஸ் அப்படின்னு சொல்லி நாவல் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நாவல் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா இந்தியாவும் ஜப்பானும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியா அண்ட் ஜப்பான் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து நாவல் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தர்மோகார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கூட நடந்தது. தர்மோகார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்த் எக்ஸைஸ் கூட நடந்தது. இது எங்கே நடந்ததுன்னா மிசோரமில் நடந்தது. அதே மாதிரி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பார்த்தோன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் கூட இந்தியாவுக்கு நடக்குது. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கு இடையில் வந்து மித்ரா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் கூட நடக்குது. மித்ரா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி எக்ஸைஸ் கூட நடக்குது. அதே மாதிரி நேபாளில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு நேபாளுக்கு இடையில் வந்து சூரிய கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் வந்து நடக்குது. சூரிய கிரண் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கூட 13th எடிஷனாக வந்து ரீசெண்டாக நடந்த சூரியன் கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ். அதே மாதிரி இந்தியாவுக்கு மியான்மருக்கு இடையில் பார்த்தோன்னா இம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது. இம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடக்குது ஓகேங்களா. அதே மாதிரி மியான்மரோட மிலிட்ரி வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கோட ரீசெண்டாக ஜாயின் பண்ணி தட்ட மடவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ரூமர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு ஃபேஸ்புக்கோட சேர்ந்து தட்ட மடவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ யூ கைஸ் எல்லாருக்கும் கிளியராக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கப்பா. லைவில் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க.
நெக்ஸ்ட் பா. ஆக்ட்ரஸ் கிரண் நேபாள்காரங்க மாதிரியே இருப்பாங்க. ஓகேப்பா, சூரிய கிரண் சூப்பர். ஆக்ட்ரஸ் கிரண் வந்து நேபாள்காரங்க மாதிரியே இருப்பாங்களாம். நெக்ஸ்ட் பா. டுமாரோ சேம் 9 AM தான்ப்பா, டுமாரோ சேம் 9 AM தான். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரமோட் த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இந்தியன் நேவி அண்ட் ஜாப்பனீஸ் நேவி வந்து பார்த்தோன்னா ஒரு நேவல் எக்ஸசைஸ் வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபாசெக்ஸ், நேவல் எக்ஸசைஸோட நேம் என்ன? ஃபாசெக்ஸ். அந்த நேவல் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து 15th எடிஷன், எத்தனை எடிஷனா 15th எக்ஸசைஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேவல் எக்ஸசைஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியா சார்பாக இந்தியா ஐஎன்எஸ் ஷிப் 2 ஷிப் கலந்துக்கிறது, அது மாதிரி ஜப்பானை சேர்ந்த 2 ஷிப்பும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இந்தியன் நேவல் ஷிப் பார்த்தோன்னா ராணா அப்படின்ற ஷிப்பும், அது மாதிரி கோரா கிளாஸ் மிசைல் கவர்வர்ட்டி கோரா கிளாஸ் மிசைல் கர்வாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குல்லிஸ் அண்ட் ராணா, குல்லிஸ் அப்படின்ற ராணா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஷிப் வந்து இந்தியன் நாவல் ஷிப் வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் ஜப்பான் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ் கஸ்கிம்மா அண்ட் சிம்மியக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஷிப் வந்து ஜப்பான் சைடு வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம இந்தியா சைடு வந்து குல்லிஸும் ராணாவும் போகிறாங்க, ஜப்பான் சைடு வந்து காசி ப்ளஸ் சிம்யா அப்படி ரெண்டு பேர் வர்றாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டுப்பா. ஸோ நெக்ஸ்ட், இன்றைக்கி நம்ம அடாட்டு போர்ஷன் தமிழ் சேனல் வந்து இன்னமும் ப்ரெசென்ட் வந்து 77% ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும், கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ விசிட் adato2000.com. நம்ம அடாவில் வந்து SPPOக்கான பேட்ச் லான்ச் பண்ண போகிறாங்க, RRPPOக்கான பீச்சும் பேச்சும் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கப்பா, நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டுப்பா. விச் கண்ட்ரி பிளான்ட் ஹவுஸ் 2021 ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அதாவது அபக் சமிட், ஆசிய பசிபிக் கோஆப்ரேஷனோட சமிட் வந்து எந்த கண்ட்ரி வந்து நடத்த போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கண்ட்ரி நடத்துறதா இருந்தது, கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொரோனா வைரஸ்னால என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் விர்ச்சுவலாக நடத்துகிறோம் அப்படின்ட்டாங்க. விர்ச்சுவலானா ஆன்லைன் மூலமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த எந்த கண்ணா ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்ணினா நியூசிலாந்து தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விர்ச்சுவல் சமிட்டு. ஸோ நியூசிலாந்து வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக கொரோனா வைரஸ்லேருந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்குது. நியூசிலாந்து வந்து கொரோனா வைரஸ்லேருந்து ஃப்ரீயாக வந்த ஒரு கண்ட்ரி. அப்போ நியூசிலாந்தோடைய கேபிட்டல் வந்து வெல்லிங்டன், கரன்சி வந்து நியூசிலாந்து டாலர். நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா G7 சமிட். ஸோ G7 சமிட் யுனைடெட் ஸ்டேட்டில் நடக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தோன்னா 11th எடிஷன் ஆஃப் பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் அலாக் வந்து எங்கே நடக்குதுன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் நடக்குது. அதை கோஸ்ட் பண்ணுறது பார்த்தோன்னா ஜெர்மனி கோஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோஸ்ட் பண்ணுறது பார்த்தோன்னா யூகே வந்து கோஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து டிஃபென்ஸ் லெவல் டயலாக் வந்து எங்கே நடந்தால் டோக்கியோவில் தான் ஜப்பான் வந்து, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில டிஃபென்ஸ் லெவல் டயலாக் எங்கே நடந்தால் டோக்கியோ ஜப்பானில் நடந்தது. அது ஜப்பான் டோக்கியோவில் வந்து 2021 சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் அஸ் வெல் அஸ் சம்மர் பாரா ஒலிம்பிக் கேம்ஸ் கூட அங்கே தான் வந்து நடக்க போகுது. அடுத்து சிங்கப்பூரில் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு சிட்டிஸ் சமிட் நடந்தது. அது மாதிரி சிங்கப்பூரை சேர்ந்த சாங்கி ஏர்போர்ட் பார்த்தோன்னா ஸ்கைட்ராக்ஸ் அவார்டு வந்து வாங்கினாங்க, அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 2022 பார்த்தோன்னா G20 சமிட் நடக்கும். 2022 G20 சமிட் வந்து நடக்க போகுது, G20 சமிட்டு 2022 ஓகேங்களா. ஸோ அதுக்காக இந்த வருஷம் பட்ஜெட்டில் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, 100 கோடி ரூபா வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா G20 சமிட்டு. நெக்ஸ்ட் பை யூ கைஸ் எல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா. ஸோ ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷனுடைய டைரக்டர் பார்த்தோன்னா ரிபிகா பாத்திமா ஸ்டம் மரியா செயின் மரியா, ரிபிகா பாத்திமா செயின் மரியா தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா அபக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிங்கப்பூர் தான், எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1989. ஸோ அபக்னா ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். அதே மாதிரி ஒபக் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அபக்கும் ஒபக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னாவில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா வியன்னாவில் இருக்குது, அபக் பார்த்தோன்னா சிங்கப்பூரில் இருக்குது. சார் எங்கே ரெண்டு பேரும் மாற்றிக்கிறாதீங்க ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசேஷன் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்து ஒபக் வந்து வியன்னாவில் இருந்துருக்கு ஆஸ்திரியா வின்னா, அபக் வந்து சிங்கப்பூரில் இருக்குது ஓகேங்களா. யூ கைஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எல்லோரும். நெக்ஸ்ட்டுப்பா. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் த சி சி ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப்
ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து யாரை வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் எடுக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இதுக்கு முன்னாடி வந்து அனுராக் ஸ்ரீவஸ்தவா இருந்தாங்க, அனுராக் ஸ்ரீவஸ்தவா இருந்தாங்க சிஓ வந்து. அவரோட ராகம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அனுராகத்தை ராகம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபிலிமில் வந்து அவரோட ராகம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு யார் அப்பாயின்மெண்ட் இருக்காங்கன்னா ரவீந்தர் பாக்கர். யார் அப்பாயின்மெண்ட் ரவீந்தர் பாக்கரை வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. ஸோ ரவி வந்து பார்த்தோன்னா ஃபிலிமில் நிறைய படங்களை வந்து பார்க்குற மாதிரி போடுவார், அதனால் ரவீந்தர் பாக்கரை வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரவி வந்து ஃபிலிம் வந்து பார்க்குற மாதிரி நிறைய ஃபிலிம் படம் பார்க்குற மாதிரி படம் நல்ல படங்களாக போடுவார். ஸோ அனுராக் சிங் தாக்கர் பார்த்தோன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவரோட ராகம் சரியில்லாதனால அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரவீந்திர பாக்கரை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ யூ கைஸ் எல்லாருக்குமே கிளியரா? அது மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. மும்பை மகாராஷ்டிரா. ஸோ மும்பையில் தான் நிறைய சினிமா எடுக்கிறவங்க, சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாமே மும்பையில் தான் இருக்காங்க, ஹாலிவுட்டெல்லாம். ஸோ அதனால அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கிறது மும்பையில் இருக்குது. அதோட சேர்பர்சன் பார்த்தோன்னா பிரசாந்த் ஜோஷி, அதோட சேர்பர்சனாக பிரசூன் ஜோஷி அவங்க தான் வந்து அதோட சேர்பர்சனாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டுப்பா நேம் த ஃபஸ்ட் ஆப்ரிக்கன் கண்ட்ரி விச் சப்மிட்ஸ் ரிசல்ட் ஃபார் ரெடியூசிங் எமிஷன் ஃப்ரம் த டீ ஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன். ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் அதாவது பார்த்தோன்னா இந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுத்து அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து காடுகள் அழிப்பதையும் அது ஃபாரஸ்ட் காடுகள் அழிந்து வர்றதையும் காடுகள் வந்து ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மோசமாக போகிறதையும் வந்து நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் பண்ணி ரிசர்ச்சை சப்மிட்டை வந்து பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படி சப்மிட் பண்ணதுனால வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்றது ஒரு கீழே இவங்களுக்கு என்ன இந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் கோவிந்தராஜ் சார் வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓகே, இப்போ இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன ரெடியூசிங் எமிஷன் ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன் ஃபாரஸ்ட் டீக்ரடேஷனுடைய ரிசல்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கிட்ட யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் கிளைமேட் சேஞ்ச் எதுக்காக சப்மிட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு க்ரீன் எனர்ஜி ஸ்கீம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து ஃபண்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ எந்த கண்ணினா உகாண்டா, எந்த கண்ணா உகாண்டா. ஸோ உகாண்டா வந்து பார்த்தோன்னா உலகத்துக்கு முன்னுதாரமாக இருக்காங்க அப்படின்றத ஞாபகம். உகாண்டா. ஸோ காண்டானா, ஸோ காடுகளில் இருக்க காண்டா மிருகத்தெல்லாம் வந்து அழிக்காமல் இருக்கிறக்காண்டி உகாண்டா கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஸோ ரெடியூசிங் த எமிஷன் ஆஃப் டீ ஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிக்காமல் இருக்கிறக்காண்டி உகாண்டா காண்டா மிருகம் அழிஞ்சு போகாமல் இருக்காண்டி உகாண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ நைஜீரியாவோட கடல் பார்த்தோன்னா அபுஜா, நைஜீரியாவோட கேப்டனா அபுஜா, கரன்சி வந்து நைரா. எத்தோப்பியாவோட கடல் பார்த்தோன்னா அடிடாஸ் அபவா, எத்தோப்பியாவோட கேப்டல் வந்து அடிடாஸ் அபவா, கரன்சி வந்து எத்தோப்பியன் பிரி தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் எத்தோப்பியாவோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தோன்னா அபி அகமத் பார்த்தோன்னா 2019 வந்து பார்த்தோம் அப்படின்னா பீஸ் அதாவது நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க. 2019 வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க எத்தோப்பியா. அதே மாதிரி எத்தோப்பியா வந்து சைனாவோட துணையோட ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து கூட லான்ச் பண்ணாங்க. சைனாவோட ஹெல்ப்போட எத்தோப்பியா வந்து ஃபஸ்ட்டு சேட்டலைட் கூட லான்ச் பண்ணாங்க. எகிப்தோட கேபிட்டல் வந்து கைரோ அண்ட் கரன்சி பார்த்தா எகிப்தியன் பவுண்ட். எகிப்தோட கேபிட்டல் பார்த்தா கைரோ அண்ட் கரன்சி பார்த்தா எகிப்தியன் பவுண்ட். அண்ட் தான்சானியாவோட கேபிட்டல்னா தான்சானியா கூப்பிட்டு பார்த்தா தடோமா. கரன்சி வந்து தான்சானியா சில்லங்க வந்து கரன்சியாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை ரெலவெண்ட்டாக நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெட் அப்படின்றது பார்த்தோம்னா யுனைடேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ப்ளஸ் ரெட்டு ரெண்டு பேர் சேர்ந்தா அவங்க ஒரு மெக்கானிசம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெக்கானிசம் எதுக்குன்னா டு ரெடியூஸ் த எமிஷன் ஆஃப் டியூ டு த டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன்ஸ் காடுகள் அழிக்கிறது பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மெக்கானிசம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். எஸ் தான்சானி வந்து ஓல்டஸ்ட் ரீனம் வந்து இருந்திருக்குப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோடைய பிரசன்ட் செக்ரட்டரி யார் பார்த்தோன்னா பேட்ரிசியா எஸ்பினசு வந்து பார்த்தா. அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குன்னா பாண்ட் ஜெர்மனியில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உகாண்டா பற்றி ரீசெண்டாக வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் மிலிட்ரி என்ன பண்ணால் இந்தியன் மிலிட்ரி அட்வைசரி கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உகாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வார் கேம்ப் சென்டர்ஸ் வந்து உகாண்டாவில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம இந்தியன் ஆர்மி பார்த்தோன்னா உகாண்டாவில் இந்தியன் வார் கேம்ப் சென்டர் வந்து கட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம நான் ரெசிடென்ட் இந்தியன் பிஸ்னஸ் பார்த்தோன்னா ராஜேஷ் சாப்லெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உகாண்டாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து கொடுத்தாங்க.
உகாண்டாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து கொடுத்தாங்க. உகாண்டாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து யார் கொடுத்தாங்க? ராஜேஷ் சாப்லெட், இந்தியாவோட நான் ரெசிடென்ட் இந்தியன் பிஸ்னஸ் மேன். ஸோ இது எப்படி ஆப்போச்சுன்னா, ராஜேஷ் வந்து செப்பல் கடை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ராஜேஷ் சாப்லெட், ராஜேஷ் செப்பல் வச்சிருக்கிறார், செப்பல் கடை வச்சிருக்காரு அப்படின்றது ஆப்போச்சுங்க. உகாண்டாவில் ராஜேஷ் வந்து செப்பல் கடை வச்சனால அவருக்கு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஆப்போச்சுங்க. எஸ் ஃபஸ்ட்டு இவங்க சப்மிட் பண்ணால் எல்லா நேஷனும் என்ன இருக்காங்க, இவங்க மேலே காண்டாக இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் இன்றைக்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரபிகுல்லா ஃப்ளேம் தோரட் புல்புல், ரபிகுல்லா ஃப்ளேம் தோரட் புல்புல் அப்படின்றது வந்து ஒரு அஃபிஷியல் மஸ்கட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் கோவாவில் வந்து பார்த்தோம்னா, அது 36 எடிஷன் ஆஃப் நேஷனல் கேம்ஸ் நடக்க இருந்தது. அதாவது 24th அக்டோபர் to 4th நவம்பர் இது போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கான மஸ்கட், அஃபிஷியல் மஸ்கட் பார்த்தா ருபிகுல்லா ஃப்ளேம் தோரட் புல் புல் தான் வந்து இதோட அஃபிஷியல் மஸ்கட்டாக வந்திருக்கு. அது மாதிரி ரோவிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து தட்டு புகனக்கல், ஓகேங்களா, தட்டு புகனக்கல் பார்த்தா அப்படின்னா சஸ்பெண்டட் அகெயின்ஸ்ட் த சார்ஜ் ஆஃப் லீவிங் சிங்கிள் ஸ்கல்ஸ் ரேஸ் மிட்வே டூரிங் த 2018 ஆசியன் கேம்ஸ். அதாவது தட்டு புகனக்கல் வந்து இதுக்கு முன்னாடி பேன் பண்ணியிருந்தாங்க, அவங்கள பேன் பண்ணியிருந்தால் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. யார்னா ரோவிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக இப்போ எல்லாருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நேம் த மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்ஜ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் நட்டா அண்ட் த அத்லெட்டிக்ஸ் பை ஆஃபரிங் த ஈஸிலி அக்சசபிள் இன்ஃபர்மேஷன் ஆன் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ். சாய்குமார், உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அம்பாசிடர் ஆஃப் உகாண்டா, ஸோ நெக்ஸ்ட் நேம் த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன ஆப் லான்ச் பண்ணாங்க, நட்டா அப்படின்ற ஆப் லான்ச் பண்ணாங்க. ஸோ நட்டானா என்ன ஆப் தான் லான்ச் பண்ண, நட்டான்ற நேஷனல் ஆண்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ யூ காய்ஸ் எல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஏன் எல்லோரும் வந்துட்டு போயிட்டீங்க. என்ன ஆப்னா நட்டா ஆப் தான். ஸோ யூனியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு தான் லான்ச் பண்ணாங்க. இவரோட கான்சன் நார்த் வெஸ்ட் அருணாச்சல பிரதேஷ், ஓகேங்களா. ஸோ நட்டாப் வந்து அத்லெட்டிக்ஸ்க்கும் ப்ளஸ் அந்த நேஷனல் ஆண்டி டோப்பிங் ஏஜென்சிக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுறக்காண்டி. ஏன்னா யாராவது எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே பேன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பண்ணிருக்காங்க அப்படின்றத வச்சுங்க. அது மாதிரி நேஷனல் ஆண்டி டோப்பிங் ஏஜென்சி பார்த்தினா வேறு யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக பேன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் வெயிட் லிஃப்டர் ராம்சாத் ஏஆர் வந்து அவங்கள வந்து 2 வருஷத்துக்கு ஆண்டி டோப்பிங் ரூல்ஸ் கீழே வந்து பேன் பண்ணியிருக்காங்க, ராம்சாத் ஏஆரையும். அது மாதிரி நேஷனல் ஆண்டி டோப்பிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்லர் ரவீந்தர் குமார் அவரை வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்தியனோட ஜாவலின் துறவர் அமித் தகியா அவங்களையும் பார்த்தா அப்படின்னா ஜாவலின் துறை அவங்களையும் 1-4 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. எஸ் ரஷ்யா வந்து இந்தியன் ஒலிம்பிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஷ்யா வந்து இந்தியன் ஒலிம்பிக் ஸோ வந்து ஒலிம்பிக்கில் வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பா, நேம் த பர்சன் ஹூஸ் டேர்ம் ஆஸ் த அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஆஸ் பீன் எக்ஸ்டெண்டட் பை த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஃபார் த 1 இயர். அதாவது நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து பார்த்தோம்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ மதுசூதன் அகர்வால் வந்து உகாண்டாவுடைய அம்பாசிடர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க, மதுசூதன் அகர்வால். நேம் த பர்சன் ஹூஸ் டேம் அஸ் த அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் 1 இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்ற கவர்மெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு வேணுகோபாலை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேணுகோபால், கே வேணுகோபால் வந்து ஒரு ஓகேன்னு சொல்லி வேலை செய்கிறதுனால அவர் திருப்பி வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கே வேணுகோபால் வந்து. ஸோ நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து அட்டார்னி ஜென்ரலாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சுனில் செட்டி வந்து ஐசிசியோட செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மன்ப்பா, சாரி பிசிசிஎஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்க் கிரிக்கெட் இந்தியாவோட செலெக்ஷன் போர்ட் ஆஃப் சேர்மனாக வந்து இருக்காங்க, செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மன். நெக்ஸ்ட்ப்பா, நேம் த லெஜெண்டரி காமெடியன் அண்ட் ரைட்டர் அண்ட் டேரக்டர் ஆக்டர் பாஸ்ரவே ரீசன்ட்லி ஈ வாஸ் ரெசிபியன்ட் ஆஃப் த 9 எம்மி அவார்ட்ஸ். எத்தனை அவார்ட்ஸ்னால் 9 எம்மி அவார்டு வாங்கியிருக்காரு.
சார் இவர் த டெட்டிக் வேன் டைக்கோ ஷோ. ஸோ இவரோட ஃபேமஸ் பார்த்தனா இவரோட முக்கியமான ஷோ பார்த்தோன்னா த டிக் வேன் அண்ட் டைக்கி ஷோ தான் வந்து இவரோட முக்கியமான ஷோவாக வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ நேற்று கூட பார்த்தோம் காமெடி பண்ணி நம்ம எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி காமெடி பண்ணி நம்மளை காமெடி மலையில் நினைய வச்சார் அப்படின்னா கேர் ரெய்னர் அப்படின்றத பார்த்தோம். யார்னா கேர்ல் ரெய்னர். கார்ல் ரெய்னர் எஸ் வக்கீல் வண்டு முருகன். யாருன்னா கார்ல் ரெய்னர். ஸோ இவர் வந்து காமெடி பண்ணியே நம்மளை மலையில் நினைய வச்சிருவார். ஸோ கார்ல் ரெய்னர் அவர் நம்மளை கேர் நம்ம கேர் பண்ணிக்கிறார் அப்படின்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் நமாட்டா 2% தமிழ் சேனலில் வந்து பார்த்தோன்னா எஸ்பி பிஓ ப்ரிலிம்ஸ் பேட்ச் ப்ளஸ் டிஎன்பிசிக்கான லட்சியம் பேட்ச் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணுனா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ யூ காய்ஸ் எல்லோரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் போனீங்கன்னா எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. ஏன் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை கிளாஸ் பிடிக்கலையா? நெக்ஸ்ட் பா. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் கமாரா ஹர் அண்ட் கமாரா வித்யாலயா. கமாரா ஹர் அண்ட் கமாரா வித்யாலயா ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. டு டேக் கேர் ஆஃப் அகடமிக் ரெகுலாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டூரிங் லாக்டவுன் ஆஃப் COVID-19. அதாவது ஸ்கூல் பக்கத்தில் பெல் அடித்தோடனே எல்லா குழந்தைங்களும் ரெடியாக இருக்கிற மாதிரி ஆன்லைனில் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு ரெடியாக இருக்கிற மாதிரி. ஸோ கமாரா ஹர் அண்ட் கமாரா வித்யாலயா அப்படின்ற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா ஸோ மத்திய பிரதேசில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மத்திய பிரதேசம் பார்த்தோன்னா கில் கொரோனா அப்படின்ற கேம்பெயின் கூட வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கில் கொரோனா அப்படின்ற கேம்பெயினும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாதுகா பாது சரண் பாதுகா அப்படின்ற கேம்பெயின் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க மத்திய பிரதேச. சரண் பாதுகா அப்படின்னா இந்த மைக்ரெண்ட் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் செப்பல் இல்லாமல் நடந்து போகிறாங்க, அவங்களுக்கு செப்பல் கொடுக்கணும் அப்படின்றக்க வேண்டிய மத்திய பிரதேசில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சரண் பாதுகா. எந்த ஸ்டேட்னா மத்திய பிரதேசில். அவர் வீடியோ காலிங் ஃபெசிலிட்டியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்னா மத்திய பிரதேசம் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் பார்த்தா அப்படின்னா ஆன்லைன் இவேஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்தியாவில் ஆன்லைன் இவேஸ்ட் கிளினிக் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி திசா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தனாலும் ஆந்திர பிரதேஷ் தான். அதுமாதிரி நாடி நீடு அம்மா ஓடி ஒய்எஸ்ஆர் நிர்மாண் அப்படின்ற ஸ்கீம்லாம் பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசில் வந்து லான்ச் பண்ணாங்க. நேற்று கூட கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட நிறைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரூரல் ஏரியாவுக்கும் அதுமாதிரி நடமாடும் அதாவது வாக்கிங் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் வாக்கிங் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட வந்து நேற்று வந்து ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி உத்தரப்பிரதேஷ் பார்த்தா அப்படின்னா கவுஸ் லேட்டர் ஆக்ட் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ பசுவதை தடுப்பு சட்டம்னு சொல்லிட்டு. அதே உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பால் ஸ்ரமிக் வித்யா அபியான் கொண்டு வந்தாங்க. பால் ஸ்ரமிக் வித்யா அபியான் சொல்லிட்டு இது எதுக்காகனா குழந்தை தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக பால் ஸ்ரமிக் வித்யா அபியான் சொல்லிட்டு குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுப்பதற்காக பால் ஸ்ரமிக் வித்யா அபியான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் வந்து குசிநகர் ஏர்போர்ட் வந்து ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து மாற்றினாங்க. நெக்ஸ்ட் அருணாச்சல் பிரதேசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இ விதான் சபா அப்படின்றத மாற்றினாங்க அருணாச்சல பிரதேஷ். அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம் வந்து சுபன்ஸ்ரீ ரிவர்லேருந்து தப்ரிஜு அப்படின்ற பிரிட்ஜ் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டரோட ஆர்கனைசேஷன் வந்து மிகப்பெரிய பிரிட்ஜ் வந்து கட்டி கொடுத்தாங்க. ஓகேப்பா ஓகேப்பா. நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைத்ரி ஸ்மிருதி அப்படின்ற ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து மைத்ரி ஸ்மிருதி அப்படின்ற ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக பார்த்து மைத்ரி ஸ்மிருதிக்கு வந்து பேரண்ட் லேண்ட் அதாவது தரிசு நிலங்களை வந்து கல்டிவேஷன் பண்ணி அதில் ஈல்டு எடுக்கணும் அப்படின்றக்காண்டி வெஸ்ட் பெங்கால் வந்து மைத்ரி ஸ்மிருதி அப்படின்ற ஸ்கீம் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஸ்னீக்கர் பரோஸ்டா அப்படின்ற ஸ்கீமும் ஸ்னீக்கர் பரோஜிஸ்டா அப்படின்ற ஸ்கீம் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஓகேலா. ஓகேப்பா. நீங்கள் எல்லோரும் போகிறதுனால எனக்கு வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேதுப்பா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்னோடய வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எல்லோரும் போனீங்கன்னா என்னோடய வாய்ஸ் லோவாகும். நெக்ஸ்ட்டுப்பா. ஸோ மத்திய பிரதேஷ் வந்து கில் கொரோனா கேம்பியன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து மத்திய பிரதேஷ் வந்து வித்யுத் வித்தாரன் கம்பெனி வந்து பார்த்தோன்னா அவங்க நிசித்தா வித்யுத் மித்ரா நிசித்தா வித்யுத் மித்ரா அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்கான உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக உமன் எம்பவர்மெண்ட்டுக்காகவும். அதே மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் பார்த்தோன்னா முக்கியமந்திரி சககாரி பாத் விவசாயி யோஜனா. முக்கியமந்திரி சககாரி பாத் விவசாயி உத்தான் யோஜனா அதாவது நடைபாதை வியாபாரிகளுக்காக முக்கியமந்திரி சககாரி பாத் பாத் விவசாயி அப்படின்ற யோஜனா கூட வந்து மத்திய பிரதேசம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே போல் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் பார்த்தோன்னா அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே யாருன்னா ஸோ அக்ரிமெண்ட் வித் சர்வே ஆஃப் இந்தியா டு எம்ப்ளாய் த ட்ரோன்ஸ் மேப்பிங் வில்லேஜ். அது மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரோன் மேப்பிங் அதை வில்லேஜ் வந்து மேப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரோன் மூலம் வந்து மேப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா.
ஓகேப்பா. ஸோ நிறைய பேர் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல. அப்படி யாருமே என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டே பண்ண மாட்டேறீங்களே. ஃபேக்கல்டி என்கரேஜாக இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய நல்லா எடுப்பாங்கல்ல. நெக்ஸ்ட்டுப்பா, நெக்ஸ்ட் நம்ம அடாப்ட் பர்சன் தமிழ் சார் வந்து எஸ்பி கிளர்க்குக்கான ப்ரிலிம்ஸ் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல் ஆர்ஆர்பி அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் எஸ்பிஏ பிஓ பேட்ச், ஆர்ஆர்பி பிஓ பேட்ச் லான்ச் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா 900 ரூபீஸ் அந்த 800 ரூபீஸ் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ விசிட் adar2000.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டுப்பா, ஸோ ஹவு மச் அமௌண்ட் வேர்ல்டு பேங்க் ஹாஸ் அப்ரூவ்ட் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த டீச்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் டீச்சிங் ஓகேங்களா. ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம் லான்ச். அதாவது ஸ்டார் ப்ரோக்ராம், ஸ்டார்னா ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் தி ஸ்டேட் ப்ரோக்ராம் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷன் வந்து பார்த்தோம்னா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 500 மில்லியன் அமௌண்ட் வந்து ஸோ வேர்ல்டு பேங்க்கிட்டருந்து பார்த்தோம்னா ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு பேங்க்கிட்டருந்து லோன் வாங்கியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்னா 500 மில்லியன். நேற்று கூட பார்த்தோம் 500 மில்லியன் பார்த்தோன்னா பங்களாதேஷ்க்கு வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியட் கோரிடார் சென்டர் கண்ட்ரி கோரிடார் அப்படின்றக்காண்டி ஒரு லோன் கூட பார்த்தாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து 500 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிசல்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி கவர்னன்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறக்க வேண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றதை பார்த்தோம். அது மாதிரி வேர்ல்டு பேங்க் பார்த்தோம் 1 பில்லியன் அமௌண்ட் வந்து இந்தியாவோட கொடுத்துருக்காங்க. எதுக்கானா இந்த கொரோனா வைரஸ் வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்றக்காண்டி 1 பில்லியன் அமௌண்ட் வந்து கூட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது மாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து வெஸ்டர்ன் எக்கனாமிக் கொரிடார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரீஜினல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக வீ கேர் அப்படின்ற பேஸ் ஒன் ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தோம்னா பங்களாதேஷ்க்கு வந்து கூட கொடுத்தாங்க எவ்வளோ அப்படின்னா 500 மில்லியன். நம்ம இந்தியாவுக்கு 500 மில்லியன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டியும் பங்களாதேஷ் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கோரிடார் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இன்னைக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த டே கொஸ்டின்ஸ் என்னென்னா டீம் ஐஐடி ஹாஸ் டெவலப்ட் மொபைல் ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட எதுக்குன்னா குவாரண்டைன் அப்படின்ற குவாரண்டைன் அப்படின்றது வந்து ஸோ எதுக்கான எஸ்பெஷலி கொரோனா வைரஸ்க்காக. ஸோ இந்த ஆப் வந்து யார் உருவாக்கி கொடுத்தா அப்படின்றத என்னைக்கான அட்டாட்டு பர்சன் தமிழோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த டே கொஸ்டின்ஸ் யார் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சாய் குமார், சாய் கார்த்திக், ரிஸ்வன் மிக், ஜோ புகல், அனிருத், கௌதம் சார், தருண்குமார், எம்ரிஜின், ஓகேப்பா யார் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் எக்ஸிம் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை தான் இருக்குது. எக்ஸிம் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். எஸ் வெரி குட் சாய் கார்த்திக், எக்ஸாக்ட்லி வெரி குட். சாய்குமார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. வெரி குட் பா, வெரி குட். ஸோ சாய்குமார் ஆன்சர் பை ஃபஸ்ட்டு. ஸோ சாய்குமார் இஸ் த அடாப்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த டே. வெரி குட் பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் பா, சாய் கார்த்தியும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வெரி குட். அனிருத் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐஐடி பாம்பே தான். அந்த ஐஐடி பாம்பே பார்த்தா இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப்பும் அவங்க தான் உருவாக்குனாங்க. டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுசின்க் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் செத்தோஸ்கோப்பும் ஐஐடி பாம்பே தான் உருவாக்குனாங்க. ஐஐடி பாம்பே வந்து ருத்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபர்ட்டு கூட அவங்க தான் உருவாக்கி கொடுத்தாங்க. ருத்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபர்ட்டு கூட உருவாக்குனாங்க. ஸோ இவங்களோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டைப் வச்சு ரோபர்ட்டை ருத்கார் அப்படின்றது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. எதுனா ஐஐடி பாம்பே. அதே மாதிரி குவாரண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆப் கூட வந்து ஐஐடி பாம்பே தான் உருவாக்கி கொடுத்தாங்க. வெரி குட் பா. இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின், ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஆஃபர் தெரிஞ்சுங்க. இன்றைக்கி அடாவோட ஆஃபர் வந்து இன்றைக்கி 75+2 77% ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வந்து கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடி அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும் கிடைக்கும். ஸோ ஹார்ட் காப்பிலேருந்து இ புக்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வெறும் 200-300 ரூபீஸ்க்குலாம் வந்து இருக்குது. ஸோ யாராவது வாங்கணும்னா adar2000 விசிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே போய்ட்டு இந்த ஃபேக்கல்டி கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்குமா. ஸோ கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுப்பா, இன்னைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹேஸ் அனௌன்ஸ் தட்
வேர்ல்ட் ஆஸ் கிளியர்லி என்டர் ரெசன் டூ டு த கொரோனா வைரஸ் பேண்டமிக் உலகம் வந்து எக்கனாமிக் ரெசன் வந்து ரவாலி ஜெகன் கவாலி ஜெகன் மனா ஜெகன் விச் மீன்ஸ் சாய்குமார் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கீம் பண்ணுறாரு ஓகேங்களா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின்னா எந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஹேஸ் கிளியர்லி என்டர்ட் ரெசன் டூ டு கொரோனா வைரஸ் பேண்டமிக் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால வந்து உலகம் வந்து எக்கனாமிக் ரெசன் வரப்போகுது அப்படின்றது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்றத இன்றைக்கான ஹோம்ஒர்க். ஸோ யாரோ வீடியோ கீழே நேற்று மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தா சாய்குமார் அனிருத் எல்லாருமே ஓகேங்களா. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அஸ்வசில் 9 மணிக்கு ரெகுலர் கரண்ட் ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு அதே மாதிரி வீக்லி கரண்ட் ஆஃபீஸ் வந்து நாளைக்கு 5 மணிக்கு மாற்றிட்டாங்கப்பா ஓகேங்களா. நாளைக்கு 5 மணிக்கு மாற்றிருக்கிறாங்க. ஜனனிக்குமார் செஷன் முடிய போகும்போது வந்திருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டே உங்களை கேட்டேன் பட் இப்போ தான் வந்திருக்கிறீங்க. ஓகே செஷன் முடிஞ்ச போது. ஸோ இந்த செஷன் பற்றி வீடியோ கீழே ஃபீட்பேக் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி செஷன் எப்படி போச்சு, ஏன் எல்லோரும் லைவில் வந்துட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி செஷன்ஸ் நல்லா போச்சா, ஏன் இதனால் லைவில் விட்டு எல்லோரும் போனீங்க? ஓகேப்பா ஓகேப்பா. இன்றைக்கி செஷன் எல்லாருக்குமே கரெக்டாக நல்லபடியாக போச்சா, ட்ரிக்கெல்லாம் புரிஞ்சுதா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேப்பா நோ டவுட்ஸ். ஓகே செஷன் மைண்டப் பண்ணிடலாம். ஸோ ஒன் செகண்ட், ஸோ யாராவது நம்ம சேனல் லைக் பண்ண வந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அடா 247 தமிழ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய்ஹிந்த்.